ஆல்ரெடி ஏபிசி பார்த்துட்டோம். இப்போ டி டிசபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட கான்சியஸ் அண்ட் நியூரலாஜிக்கல் சயின்ஸை வந்து அசஸ் பண்ணுறது. ஏபிசி நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் டிசபிலிட்டியை பார்க்குறதுக்காக தான் இது பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட கான்சியஸ் அண்ட் நியூரலாஜிக்கல் சயின்ஸை கிளாஸ்கோ கோமோ ஸ்கேல் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பீப்புள் சைஸ் அண்ட் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் வெர்பல் ஐ ஓப்பனிங் அண்டு மோட்டார், இதை வச்சு அவங்களுக்கு 15 ஸ்கோர் கொடுக்குறோம். சரிங்களா? இதில் வந்துட்டு என்னென்னா ஐ ஓப்பனிங்கில் இப்போ பேஷண்ட் வந்து சும்மாவே கண்ணை திறந்து மூடிக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு ஸ்கோர் வந்து 4 கொடுக்குறோம். நம்ம ஏதாவது சத்தம் கொடுக்குறோம், அவர் பேரை சொல்லி கூப்பிடும்போது ஐயை ஓப்பன் பண்ணுறாருனா 3 கொடுக்குறோம். இல்லை அதுக்கும் இல்லை, பேஷண்ட்டுக்கு ஒரு பெயின்ஃபுல் ஸ்டிமுலை கிள்ளி விடுறோம் அப்போ திறக்கிறாருனா 2 கொடுக்குறோம். என்ன பண்ணாலுமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா 1 கொடுக்குறோம் அவருக்கு அந்த ஸ்கோரு. அப்புறம் வெர்பல் ரெஸ்பான்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பேஷண்ட்டுக்கு எத்தனை மணி ஆகுது, காலையா மத்தியானமானு தெரிஞ்சாலோ, இல்லை வந்துட்டு எந்த இடத்துல இருக்கிறோம், இவங்க எதிர்த்தாப்பில் நிற்கிறது யார், இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணார்னா அவருக்கு வெர்பல் வந்து 5 கொடுக்குறோம். இல்லை பேஷண்ட் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எங்கே இருக்கிறோம், யார் நிற்கிறா, எதுவும் தெரியாமல் இருக்குது அப்படின்னா 4 கொடுக்குறோம். சம்டைம்ஸ் இன்அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ், ஏதாவது தேவையில்லாமல் ஒரு வேல்யூவான ஒரு வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்காரு, அது இதுன்னு என்னத்தையா பேசிக்கலாம், அது இன்அப்ரோப்ரியேட் வேர்டுனா அதுக்கு 3 கொடுக்குறோம். இன்காம்ப்ரிஹென்சிபிள் வேர்டுன்னு வேர்டே இது பண்ணாமல் சவுண்டு மட்டும் விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா வந்து அவருக்கு வந்து 2 ஸ்கோர் கொடுக்குறோம். நோ ரெஸ்பான்சஸ்னால் 1 கொடுக்குறோம். அப்புறம் பெஸ்ட் மோட்டார் ரெஸ்பான்சஸ் எப்படி பார்க்கணும்னா, நம்ம இப்போ நம்ம கையை இங்கே தூக்குங்க, அங்கே எடுங்க, காலை நகர்த்துங்கன்னு சொல்கிறோம், அதுக்கு அவங்க ஒபே பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து 6 கொடுக்கணும். இல்லை ஒரு இடத்துல நம்ம வந்து காலில் ஒரு பெயின்ஃபுல் ஸ்டிமுலை கொடுக்கும்போது கால் அந்த இடத்துல வந்து அகற்றுறாரு அப்படின்னா மூவ் டு தி லோக்கலைஸ்டு பெயின், அதுக்கு வந்து 5 கொடுக்கணும். இப்போ ஃப்ளக்ஷன் வித்ட்ராவல் ஃப்ரம் த பெயின், ஒரு இடத்துல பெயின்ஃபுல் ஸ்டிமுலை கொடுக்கும்போது பேஷண்ட் வந்து கையை மடக்கி இல்லைனா காலை மடக்கி இது பண்ணும்போது அதுக்கு 4 கொடுக்கலாம். இப்போது பேஷண்ட் சாதாரணமாக படுத்து கிடக்கும்போது அப்நார்மல் ஃப்ளக்ஷன், கையங்களை மடக்கி படுத்து கிடக்குன்னா டி கார்டிகேட்ஸு அப்படிங்கிறாங்க, அதுக்கு வந்து 3 கொடுக்குறோம். அப்நார்மல் எக்ஸ்டென்ஷன், கையங்களையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணி டி செரிபரேட், அதுக்கு வந்து 2 கொடுக்குறோம். நோ ரெஸ்பான்சஸ்னா 1. டோட்டலாக ஐ ஓப்பனிங்க்கு 4, வெர்பலுக்கு 5, அண்ட் மோட்டாருக்கு வந்து 6 கொடுக்கணும். ஸோ டோட்டலாக 15 பெஸ்ட்டு ரெஸ்பான்ஸ். இது வந்து பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவை இருக்காது. அதுக்கப்புறம் 8 ஆர் லெஸ்ஸு, இதுதான் வந்து நம்ம எல்லோ கோடு கொடுக்குறோம். இந்த பேஷண்ட்டுக்கு இது 15க்கு வந்து க்ரீனு, இதுக்கு வந்து எல்லோ கோடு கொடுக்குறோம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு மேக்ஸிமம் 2 பேஷண்ட் தேவைப்படலாம். பட் டோட்டலி அன்ரெஸ்பான்சிபிள்னா 3. இது மேக்ஸிமம் பேஷண்ட்டு கொமட்டோஸாக தான் இருப்பாங்க, ஸோ 2 பேஷண்ட் கண்டிப்பாக தேவைப்பட்டுருக்கும். ஸோ உங்கள் லெஸ் தென் 8னா நீட் ஏர்வே மேனேஜ்மெண்ட்டு, 15னா நார்மல் க்ரீன் கொடுக்குறோம், லெஸ் தென் 3னா கோமா பேஷன். இன்கேஸ் பேஷண்ட் வந்து இன்டுபேட்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெர்பலுக்கு வந்துட்டு 1, 2, 3, 4, 5 பதில் டீ மட்டும் கொடுக்குறோம். டீ அது போக ஐ ஓப்பனிங் இருக்குது, ஐ ஓப்பனிங் 2 ஸ்பீச் இருந்ததுன்னா 3, அதுக்கப்புறம் ஃப்ளக்ஷன் வித்ட்ராவல் ஃப்ரம் த பெயின் 4 இருக்குன்னா, ஸோ 4, 3, 7 ப்ளஸ் இதில் ஒரு டீ 7 அப்படின்னு இருக்குன்னா ஐ ஓப்பனிங்க்கு 3, மோட்டாருக்கு வந்து 4, இதுக்கு டீ கொடுங்க 7 அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட கிளாஸ்கோ ஜிசிஎஸ் ஸ்கோர் வந்து 7 இன்டுபேட்டட் பேஷண்ட். ஸோ இதை வச்சு பேஷண்ட்டோட கான்சியஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் நியூரலாஜிக்கல் சயின்ஸு அவங்களோட இது, ஸோ இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிசிடி பார்த்துட்டோம், இப்போ இ பார்க்கலாம். ஸோ எக்ஸ்போசர் அண்ட் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு ஏபிசிடி ஆர்வி ப்ரீத்திங் சர்க்குலேஷன் அண்ட் டிசபிலிட்டி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பேஷண்ட்டை வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட இன்ஜுரிஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது வந்து இ, சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்கள வந்து ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணால் ரிமூவ் பண்ணி எக்ஸாமின் பண்ணாலும் அவங்க ஹைப்போதெர்மியாவுக்கு போகாத அளவுக்கு நம்ம அவங்களுக்கு பிளாங்கெட் வச்சு ஒரு வார்ம்த்து கொடுக்கணும், ராப் பண்ணி இது பண்ணணும். ஸோ ஃபிங்கர் ஈக்கு எடுத்து எஃப்பும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எஃப்னா ஃபிங்கர், அவங்களுக்கு வந்துட்டு பெரானல் அண்ட் பெர்வஜனல் எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ணி அங்கே ஏதாவது ப்ளீடிங் இருக்கா அப்படிங்கிறதையும் அசஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் இனிஷியலாக ப்ரைமரி சர்வேங்கிறது என்னென்னா செகண்டரி சர்வே, இதுக்கப்புறம் தான் வந்து இன்கேஸ் அவங்க வந்து ஒரு ஃபிமோரல் ஆர்ட்ரி கட் ஆயிருக்குன்னா ப்ரைமரி சர்வே எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் தென் நம்ம ஃபிமோரல் ஆர்ட்ரியை ரிப்பேர் பண்ணுறதோ ஃபிமோரல் ஆர்ட்ரிக்கு ஏதாவது கிராஃப்ட் கொடுக்குறதோ பண்ணுறது வந்து செகண்டரி சர்வேல போகும். இன்கேஸ் அவங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் ஃப்ளையல் செஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி செஸ்ட்டில் இருக்க போன்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னா இனிஷியலாக பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் ஏபிசிடிஇ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு தென் நம்ம அவங்க அவங்களுக்கு வந்து டெஃபினேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு இப்போ பிளேட் ஸ்க்ரூ ஃபிக்ஸேஷன் பண்ண போகிறோம், இதுனா செகண்ட் சர்வே. ஸோ ப்ரைமரி சர்வே மஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ட்ரையேஜ், ட்ரையேஜ்னா சோட்டிங் த பேஷண்ட்டு, பேஷண்ட்டை வகைப்படுத்துகிறோம், இந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வேணும், என்ன மாதிரியான சென்டருக்கு ரெஃபர் பண்ணணும். ஸோ பேஷண்ட்டோட சிவியாரிட்டி ஆஃப் இன்ஜுரியை வந்து ரெட்டு எல்லோ அண்ட் க்ரீன் பிளாக்கு இது வழியாக டிசைட் பண்ணி பேஷண்ட்டோட எப்படி அசஸ் பண்ணணுங்கிறதையும் பார்த்தோம். அசஸ் பண்ண பேஷண்ட்டை என்ன மாதிரி ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணணும், அப்புறம் அங்கே ப்ரைமரி சர்வே எப்படி, ட்ரையேஜ் சென்டர்லேயே ப்ரைமரி சர்வே எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ.